கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹேரை வந்து நான் கலர் பண்ண போறேன், கலர் ஆர் ஹைலைட்ஸ் வாட் எவர் இட் மே பி. ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டைட்டில் அந்த தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ரீக்ஸோட அல்ட்ரா ஹைலைட் தான் வந்து எடுத்திருக்கேன். இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஹேர் கலர்னால் அது வந்து இந்த ஸ்ட்ரீக்ஸோட அல்ட்ரா ஹைலைட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட் வந்து நான் purple.com தான் வாங்கியிருந்தேன். இது எப்பயுமே ஆஃபரில் தான் இருக்கும். இதனோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 190 rupees கிட்ட வரும். பட் ஆஃபரில் வந்து எப்பயுமே 150-149 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 6 months பிஃபோர் வந்துட்டு நான் இந்த ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் கலர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் ஆர் ஹேசல் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலர் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கங்கே என்னோட கொஞ்சம் கொஞ்சம் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஹைலைட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் எடுத்து நான் அதை பண்ணியிருந்தேன். ஸோ இதுவே சன்லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே நல்லா ஹேர் ஹைலைட்ஸ் வந்து எடுத்து காமிக்கும். ஸோ அதுக்கு மேலே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இருக்காது, ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேர் கலர் ஆர் ஹைலைட்ஸ் ரெட் கலர் வந்துட்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் ஸ்டீக்ஸ்லேயே வந்துட்டு இந்த சாஃப்ட் ரெட் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எப்பயுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கும், நம்ம வந்துட்டு உடனே கிராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டீக்ஸ் அல்ட்ரா லைட்ஸ் ஹைலைட் கிட் ஷைன் ஆன் கண்டிஷனர் ஷாஷிட் இன்சைடு என்ரிச் வித் வால்நட் ஆயில் அண்ட் ஆர்கன் ஆயில். இதில் வந்துட்டு வால்நட் ஆயில் அண்ட் ஆர்கன் ஆயில் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஸ்டீக்ஸ் ப்ரொஃபஷனோட இந்த ஹைலைட் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு ஹேர் டேமேஜுமே வந்து நடக்கல. என்னோட ஹேர் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த 150 rupees 190 rupees ரேஞ்சில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சலோனில் போய் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போடுற மாதிரிலாம் இருக்காது. ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் லைவ் டெமோ பார்க்க போகிறீங்க, இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிகின்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஹேர் ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேட்டர் மாதிரி இந்த ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்துட்டு நம்ம கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா ஆர் ஸ்பூலி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம கோம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது நான் வந்து லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, இந்த டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாதிரி கவர் ஆகி தான் நமக்கு கிடைக்கும். step 1 step 2 சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேபிளே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு யூசர் மேனுவலும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு பாக்ஸோட பேக் சைடே வந்துட்டு இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் step 1 step 2 வந்துட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போவே நமக்கு கண்டிஷனரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷனர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கூட இது வந்துட்டு கிளவுஸ், இது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேர் கலரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் லாஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணேன், பட் என் கையை விட்டு நகுந்து நகுந்து போச்சு. இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா 1 time நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் இல்லையா. அதனால இது வந்து 2 gloves வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை ப்ரீ லைட்டன் பண்ணுறதுக்காக இந்த பிளாண்டர் பவுடர் அண்ட் டெவலப்பர் கொடுத்துருப்பாங்க. டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்விட் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் டெவலப்பர் வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு அதில் போர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாண்டர் பவுடர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நிடி ஏறாமல் இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப பவுடரியாக இருக்கும். இது இது மாதிரி லாவெண்டர் கலரில் இருந்துச்சு மிக்ஸ் பண்ணும் போது, இது மாதிரி லைட்டாக இருந்துச்சு பட் மிக்ஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலரில் இருந்துச்சு. இது மாதிரி நம்ம நோஸ்லலாம் ஒரு மாதிரி நிடி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் எட்டால இருந்தே நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட ஹேர் வந்துட்டு இப்போ ட்ரையாக இருக்குது, நான் வந்துட்டு பேண்ட் எல்லாமே எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்த ஹேர் கலர் அந்த ஹேசல் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நான் சென்டரில் வந்து இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கிளிப் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு எந்தெந்த ஸ்டான்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஹேரை கோம் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட்டிஷன் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும் நம்ம வந்து கலர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா. இப்போ எந்தெந்த ஸ்டான்ஸ்லாம் எனக்கு வேணுமோ அந்த ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் தி பாயிண்ட் மட்டும் இந்த ப்ளீச்சிங் மாதிரி இருக்க இந்த டெவலப்பர் அண்ட் பிளாண்டர் பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக அது வந்து ஒர்க் ஆகும். எனக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய ஸ்டான்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் என்னோட ஹேர் ஃபுல்லாகவே. அண்ட் ஃப்ரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் நம்ம பின்னும் போது இல்லைனாக்கா நம்ம ஹை கோமிங் பண்ணும் போதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த தான் நான் வந்து செலக்டிவாக வந்துட்டு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஃபுல் ஹேருக்கும் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா அது என்னோட ஹேரில் வந்து கஷ்டம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும் ஹேரு. ஆக்சுவலி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மிக்சிங்கை அப்ளை பண்ணவே கூடாது,
பிகாஸ் நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏரியும். இது வந்து ஒரு பிளீச்சிங் கண்டென்ட் அப்படின்றதுனால அப்ளை பண்ண இடத்து ஃபுல்லாவே ஃபாயில் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிட்டேன். இட் ஜஸ்ட் ஒரு 30 minutes வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அப்படியே இந்த ஃபாயில் பேப்பர் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் ஆஃப்டர் 30 minutes. அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஷாம்பு போட்டு த்ரூ அவுட்லேயே என்னோட ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. ஒரு உடன் கோம் வச்சு நான் கோம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலரண்ட் அண்ட் டெவலப்பர் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கலர் வேரியன்ட். இதை வந்து நம்ம எந்தெந்த இடத்துலாம் ப்ளீச் பண்ணமோ அந்த இடத்துலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரேண்டமாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ளீச் பண்ண இடம் எல்லாமே கலர் நல்லாவே அப்ளை ஆயிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ரெட் கலராகவே இருந்துச்சு. எந்தெந்த இடத்துலாம் அப்ளை பண்ணமோ நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் வித் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டைலிங் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் வித் பிளாக் காம்பினேஷனில் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணமோ அந்தந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக வந்து கலர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. இது நார்மல் லைட்டுன்றதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. வந்துட்டு ஒரு சின்ன தவறு நடந்துடுச்சு. அவங்க க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நான் கையிலே யூஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு என் கையிலேயே. அண்ட் வந்துட்டு நெயில்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டிக்கிச்சு. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.